அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் விவசாயத்திற்கு உதவும் சிட்டுக்குருவிகள் குறித்து அறிந்து கொண்டிருக்கின்றோம், தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் நெல்லில் விதை குப்பி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முன்னோடி உழவராக விளங்கக்கூடிய வெங்கடேஸ்வரன். வணக்கம். வணக்கம் சார். வெங்கடேஸ்வரன் அப்படின்னாவே நிறைய நெல்லில் விதை குப்பி தொழில்நுட்பம் பயன்படுத்தியிருக்கிறீங்க, அதாவது கேப்சூல் நெல் விதை, அது மாதிரி சூரிய சக்தி மின் மோட்டார் வடிவமைப்பு செய்திருக்கிறீங்க என்று வேளாண்மையில் ஈடுபடுறவங்க அனைவருக்குமே தெரியும். உங்களோட பூர்வீகம் எதுங்க? சிறுகமணி காவல்கார பாளையம். காவல்கார பெற்றோர்கள் இருக்கணும், அவங்களும் வேளாண் குடிமக்கள் தான்? இல்லை, அப்பா வந்து ரிட்டையர்டு ஆர்ஐ, நான் வந்து அப்பா ரிட்டையர்ட் ஆர்ஐ, தம்பி போலீஸாக இருக்கார். நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எம்பிஏ படித்து பிஸ்னஸில் இருந்தேன். 2009 அப்புறம் முழுக்க முழுக்க விவசாயத்துக்கு. எப்படி ஒரு எம்பிஏலேருந்து விவசாயத்திற்கு தளபதிக்கிறீங்க? அது ஒரு இயற்கை வாழ் சூழ்நிலையை நான் விரும்பினதுனால இந்த இதுக்கு தள்ளப்பட்டேன்னு சொல்லணும். ஏன்னா நான் பிஸ்னஸில் மாதத்துக்கு 5 லட்சம் பதினஞ்சு சம்பாதிச்சுருந்தா அந்த டென்ஷனான லைஃப்பில் இருந்து வேறுபடுறதுக்காக நான் தேர்ந்தெடுத்தது விவசாயம். அதில் முக்கியமாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், விவசாயத்திற்கு உதவும் சிட்டுக்குருவிகள் அது எப்படி உங்கள் பார்வையில்? எனது பார்வையில் சிட்டுக்குருவி அப்படின்னா இன்னமும் மனசில் ஒரு ஆதங்கங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் சிறு வயதில் இதே கிராமத்தில் நான் வாழ்ந்தவன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உழவு வைகாசி மாதம் அதில் தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக பறவைகள் வரும், சிட்டுக்குருவி. அந்த சிட்டுக்குருவி வர்றதை பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு கம்பத்துலேயும் இதுலேயும் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் வரும். ஒரு 15 செகண்டிலிருந்து ஒரு 30 செகண்ட் அதிகபட்சமாக அதெல்லாம் இருக்கும் ஒரு வயல்லையே, அது அப்படியே பறந்து போகும். அந்த காட்சி வந்து ஒரு அருமையான காட்சி, அது வந்து இப்போ இல்லை. ஆனால் அதனால் என்ன பாதிப்பு அப்படிங்கிறது வந்து இன்னமும் மனிதன் உணராமல் இருக்கான். என்ன காரணம்னா, விவசாயத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதை தெரிஞ்சிட்டேன். சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிட்றது, சிட்டுக்குருவியை பிடிச்சி சாப்பிட்றது வந்து பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்த காலம் அது. அது நிறைய இருந்த காலத்தில் அதை செஞ்சாங்க, அது ரைட்டு. இன்றைக்கி அதுக்கெல்லாம் தடை விதிச்சிருக்காங்க, இருந்தாலும் திருட்டுத்தனமாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த பல்வேர் மேலாண்மை குழுவெல்லாம் அமைச்சு பாதுகாக்கிறோம். சிட்டுக்குருவி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டுக்குருவி வந்து ஒரு ஆக்சுவலாகவே இயற்கையில் கிடைக்க ஒரு அருமையான பறவை. அது நல்ல ஃபாஸ்டஸ்ட்டு மூவிங்கில் இருக்கக்கூடியது, ஒரு துருத்துருப்புன்னு இருக்கக்கூடிய, ஒரு பார்க்கவே அழகாக இருக்கக்கூடியது. இது வந்து மனிதர்களோட வந்து இயல்பாக நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்களை பயப்படவே பயப்படாது. வீடுகளில் கூட கொண்டு வந்து அந்த கூடுகளை கட்டும், அதெல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. இது இந்த என்வைரன்மெண்ட்டுக்கு இந்த சூழலுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விவசாயத்தில் எடுத்துக்குவோம், நிறைய விஷயங்கள் அங்கே நடக்குது. இப்போ வந்து எல்லா ரோட்லையும் பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம் வச்சுருக்கேன், கொய்யா மரம் வச்சுருக்கேன், நெல்லிக்காய் மரம் வச்சுருக்கேன், ஆனால் மாவு பூச்சி வருது என்ன பண்ணுறது சார் தெரியலம்பாங்க. அந்த காலத்தில் சிட்டுக்குருவிங்க இருந்ததுனால தான் நீங்கள் வீட்டில் வச்ச அத்தனை காய்கறிகளும் நல்லா கிடச்சிது. மருந்தே அடிக்காமல் உங்கள் நெல்லிக்காய் காய்ச்சது, உங்கள் கொய்யாக்காய் காய்ச்சது, பப்பாளி காய்ச்சது, மாவு பூச்சி எதுவுமே தெரியல. அன்றைக்கும் மாவு பூச்சி இருந்துச்சு, ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணது வீடுங்களில் சொல்கிறேன். அதேமாதிரி வயல்வெளியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நட்டதுலேருந்து அறுவடை பண்ணுற வரையிலும் பூச்சி மருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொடுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் செலவு எவ்வளோ தெரியுங்களா? மினிமம் 1 ஏக்கருக்கு 1000 ரூபா ஆகும். இன்றைக்கி ஒரு மருந்து அடிச்சிங்கன்னா, இப்போ கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கத்திரிக்காயில் போட்டிங்கன்னா பெரிய விஷயமே பூச்சி மருந்து தான். வாரத்துக்கு 3 தடவை பூச்சி மருந்து அடிக்கலன்னா நீங்கள் காய் எடுக்கவே முடியாது. 500 கிலோ எடுத்தீங்கன்னா 400 கிலோ சொத்தையாயிடும், அந்தளவுக்கு பூச்சி மருந்து. இந்த வாரம் கொடுத்த பூச்சி மருந்தை விட அடுத்த வாரம் கொடுக்கறத வந்து நீங்கள் எஃபெக்ட் அதிகமாக கொடுத்தா தான் கண்ட்ரோல் ஆகும், இல்லைன்னா அது கண்ட்ரோல் ஆகாது. அப்போ ஒவ்வொரு டைமும் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணாங்க. பூக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி, பூக்கள் சாகுபடி பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அங்கே போட்டு விற்றுட்டு வர்ற காசில் 60% வந்து பூச்சி மருந்துக்கு செலவு பண்ணுறாங்க. இந்த செலவுகளை வந்து அப்போ எப்படி இந்த சிட்டுக்குருவிகள் கண்ட்ரோல் பண்ணிச்சு அப்படின்னா, 1 ஏக்கரில் வந்து அங்கேருந்து பறந்து வரும், வந்து உட்காரும், உட்காந்து ஒரு 15 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் தான் இருக்கும், பறந்து போயிடும். ஆனால் அதுங்க என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பிளான்ட்டில் இண்டு இடுக்க அடிப்பகுதி எங்கே இருக்கோ அந்த சிறிய சிறிய புழுக்கள் முட்டையை வந்து சாப்பிட்ருவோம். அந்த புழுக்களை சாப்பிடும், அந்த பூச்சிகளை சாப்பிடும். அதனால் என்னாச்சு, நீங்கள் 10,000 ரூபாய்க்கு மருந்து அடித்தா கூட அது மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடுத்தடுத்த வீரியத்தை நீங்கள் கூட்டி குறைச்சிட்டு இருக்க வேண்டிய சில. அப்போ அந்த டோட்டல் செலவை வந்து சிட்டுக்குருவிகள் குறைச்சிது. அது மாதிரி பல விஷயத்தில் வந்து சிட்டுக்குருவிகள் இந்த என்வைரன்மெண்ட்டுக்கு பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் மனிதன் அது சகஜமாக பழகினதோ இல்லை மனிதன் அது கறி ருசியாக இருந்தது தெரிஞ்சதோ தெரியல, அது டோட்டலி அழிச்சு இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொரு லைட்டு மரத்தில் என்ற அளவில் தான் குருவிகள் உட்காருங்கிறது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம். இதனால் என் மனசில் என்ன பண்ணியிருந்தான், அனைத்து விவசாயிகளும் உண்மையிலுமே விவசாயத்தை விரும்பக்கூடியவங்க, இயற்கை சூழலை விரும்பக்கூடியவங்க சிட்டுக்குருவிகளை தங்கள் வீட்டிலேயாவது அது கூடு கட்டினா அலோவ் பண்ணுங்கள், அதை வளர்க்கணுங்கிறது தான். நிறைய இடத்துல இருக்குது,
அதே மாதிரி சிட்டுக்குருவிகளுக்கும் தனி பாதுகாப்பகம் அமைச்சு அனைத்து வகையான சிட்டுக்குருவிகளும் பாதுகாத்தா இன்னும் நல்லா இருக்குங்கிறது தான் என்னோட அன்பார்ந்த வேண்டுகோள். விவசாயத்திற்கு உதவும் சிட்டுக்குருவிகள் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமெரிக்கன் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். விவசாயத்திற்கு உதவும் சிட்டுக்குருவிகள் குறித்து எடுத்துரைத்த முன்னோடி உழவர் வெங்கடேஸ்வரனுடன் விஜயகுமார்.